வெல்கம் டு சிவாஸ் ஐடியாஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே கரும்பு செடி நம்ம எப்படி வைக்கிறது ஈஸியாக அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து கரும்பு வாங்குவோம். அதை வந்து எல்லாத்தையுமே நம்மளால் சாப்பிட முடியாது. ஒரு சிலதை வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம். அதை தூக்கி போடாமல் நம்ம ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்க சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, இது போல் நீங்கள் வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு அதில் வந்து அந்த கரும்போட பீசஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு எது தேவைன்னா, இந்த கணு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தேவை. கடிக்க முடியாமல் ஹார்டாக இருக்கும்ல, அதுதான் நமக்கு தேவை. அதில் இது போல் கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சு சின்ன சின்ன பீஸ் எல்லாத்தையுமே அந்த கணு வந்து மேலே தெரிகிற மாதிரி, அந்த சின்ன சின்னதாக ஹார்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கணு வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு அப்படியே வரிசையாக அப்படியே ஆர்டராக அப்படியே வடிச்சு வரிசையாக வச்சுருங்க. வச்சுட்டு அதை வந்து மண்ணை போட்டு இந்த மாதிரி மூடிடுங்க. தண்ணி போகிறதுக்கு நம்ம கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து தண்ணி விடுங்க. இது போல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து துளிர் விடும். இது பார்க்கவே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேஜும் நமக்கு வளர வளர நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வருஷம் வருஷம் நாங்கள் வைப்போம். ஒரு வருஷம் மூன்றரை, இன்னொரு வருஷம் நாலு, இது போல் தான் வளரும் எங்களுக்கு. இது நம்ம எந்த வித உரமும் நம்ம போடாததுனால இது அதனால தான் இந்த மாதிரி சின்னதாக வருது. மேபி நீங்கள் எதுவும் உரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட பெருசாகவும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இது நாங்கள் வைக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கொஞ்சம் துளிர் வீடு பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்கும், அதுக்காக தான் இதை வைக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வச்ச எல்லா கனவுலேருந்து நமக்கு வந்து செடி வளர்ந்துடாது. அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு செலக்டிவாக பார்த்து தான் நமக்கு, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கரும்பு செடி போல் வந்துருந்துச்சு. அது போல் தான் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வேஸ்ட் ஆக்காமல் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டில் வந்த கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அதை சாப்பிடும் போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். செடி வளர வளர உங்களுக்கு அப்டேட் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.